வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிகிட்டு வர்றோம் ஸோ இதுவரை திதிசூனியம் பற்றி எந்த கோயிலும் இதுவரைக்கும் நான் பதிவிடவில்லை இது இது வந்து இந்த திதிசூனியத்துக்கான ஒவ்வொரு கோயில்களுக்கும் பரிகாரம் இது வரைக்கும் சொல்லலை இப்போ முதல் முறையாக அதை பரிகாரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு திதிகளுக்கும் விள விளக்கம் சொல்லியாச்சு இப்போ பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க இவங்களுக்கு எந்த ராசியும் பாதிக்கப்படாது இவங்க விருப்பப்பட்டா இவங்க விருப்பப்பட்டா அதாவது சீர்காழிக்கு பக்கத்தில் மகேந்திர பள்ளி அப்படிங்கிற ஊரில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசன் அவரை இவங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் வழிபட ஏற்கனவே பௌர்ணமியில் பிறந்தவங்க மேக்சிமம் அவங்களுக்கு எந்த ராசியும் எந்த ராசியும் அவங்களுக்கு பாதிக்கப்படாது பௌர்ணமியில் பிறந்தவங்க அவங்களுடைய திதிக்கான கோயில் சீர்காழிக்கு பக்கத்தில் மகேந்திர பள்ளிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஈசனை வழிபடும் பொழுது மிகப்பெரிய அவங்க ஜாதகத்தில் மாற்றம் ஏற்படும் எந்த தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி அடையும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்